ஹலோ, ஹாய், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஃபில்மி ரிவ்யூ. தொகுத்து வழங்க வந்திருப்பது உங்கள் அன்புக்குரிய இளவேனில். ஒவ்வொரு வாரமும் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு நிறைய படங்கள் வெளியாகுதுங்க. அதில் ஒரு படத்தை பற்றி மட்டும்தான் இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் பேச போகிறோம். வாங்க நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாம். இன்றைக்கி நாம் என்ன திரைப்படத்தை பற்றி பேச போகிறோம்னா, சமுத்திரக்கனி, ரம்யா பாண்டியன் மற்றும் பலர் நடித்துள்ள தாமிரா இயக்கத்தில் ஆண் தேவதை திரைப்படம் தான். இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, சமுத்திரக்கனி மெடிக்கல் ரெப்பாக இருக்கார், ரம்யா பாண்டியன் ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. இவங்க ரெண்டு பேருக்கு ரெண்டு அழகான குழந்தைகள். அதில் ஒரு குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா திடீர்னு ஃபுட் பாய்சன் ஆகிடுது. ரம்யா பாண்டியன் பதறி போய் ஓடோடி வந்து பசங்களை பார்த்துக்கிறாங்க. உடனே சமுத்திரக்கனி என்ன பண்ணுறாரு, ரெண்டு பேர் வேலைக்கு போகிறதால தான் இந்த பிரச்சனை, ஆக யாராவது ஒருத்தர் வேலைக்கு போகலாம், ஒருத்தர் பசங்களை பார்த்துக்கலான்றாரு. இவங்களா என்னால் முடியவே முடியாது, பணம் தான் முக்கியம், ஏன்னா நிறைய கமிட்மெண்ட் இருக்குன்றாங்க. இவரா பணத்தை விட பசங்களுக்கு அன்பு அரவணைப்பு தான் முக்கியன்றாரு. இவங்க கேட்ட படம் இல்லை. இவர் என்ன பண்ணுறாரு, பசங்களுக்காக சமுத்திரக்கனி தன்னுடைய வேலையை ராஜினாமா பண்ணிட்டு வீட்டில் இருக்காரு. ரம்யா பாண்டியனுக்கு நல்ல ப்ரொமோஷன்லாம் கிடைக்குது, சேலரி இன்க்ரிமெண்ட்லாம் வருது. இதனால் பழைய வீட்டை விட்டு புதுசாக அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகிறாங்க. ஆனால் சமுத்திரக்கனி டோட்டலாக பிடிக்கவே இல்லை. ஏன்னா அவருக்கு ஆடம்பர வாழ்க்கை மேலே நாட்டமும் கிடையாது, பிடிக்கவும் பிடிக்காது. பசங்களுக்காக இவர் அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகிறாரு. போன இடத்துல ரம்யா பாண்டியனுக்கும் நம்ம சமுத்திரக்கனிக்கும் அடிக்கடி ஒரு ஈகோ கிளாஷ் ஆகுது. இவங்க என்ன பண்ணுறாங்க, வீக்கெண்ட் ஆனால் பார்ட்டி பப்புக்குன்னு போகிறாங்க. நம்ம சமுத்திரக்கனிக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை, சொல்லி பார்க்குறாரு, இவர் கேட்கவே இல்லை. ஒரு கட்டத்தில் இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு சின்ன கருத்து வேறுபாடு பெருசாக முடியுது. ரம்யா பாண்டி என்ன பண்ணுறாங்க, என்னுடைய வருமானத்தில் தான் இந்த குடும்பம் நடக்குது, அதனால் என்னைக்காவது ஒரு நாள் நீ வீட்டை விட்டு வெளியே போய் பார், அதாவது கஷ்டப்பட்டுப்பார், சம்பாதிச்சுப்பார், அப்போ என்னுடைய அருமை தெரியும்ன்றாங்க. நம்ம சமுத்திரக்கனி இதை தாங்காமல் வீட்டை விட்டு வெளியில் போகிறாரு. வெளியில் போன அவர் திரும்பவும் வீட்டுக்குள்ளே ரீஎன்ட்ரி ஆகிறாரா, இல்லை தனக்கான ஒரு அங்கீகாரத்தை வெளியில் ஏற்படுத்திக்கிறாரா, இதுதான் மீதமுள்ள கதை. சமுத்திரக்கனி இவருடைய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வசனம் பேசுவார், அட்வைஸ்லாம் பண்ணுவார். ஆனால் இந்த படத்தில் அவர் பேசக்கூடிய வசனங்கள்லாம் சும்மா அழகாக இருக்குது. முக்கியமாக அமைதியான இடங்களில் தன்னுடைய முகபாவனை மூலமாக தன் நடிப்பை அழகாக வெளிப்படுத்தியிருக்காரு. அதாவது எந்த ஒரு இடத்துலையும் தான் ஒரு இயக்குனர் காட்டவே இல்லாமல் தான் ஒரு மிகச்சிறந்த நடிகர்னு இந்த படத்தில் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. இதோட முக்கியமாக அவருடைய கேரக்டரை நம்ம ஸ்க்ரீனில் பார்க்கும்போது, அடாடா இப்படி ஒரு அப்பா, இப்படி ஒரு கணவர் கிடைக்க மாட்டாங்களா அப்படிங்கிற அளவுக்கு நம்மளை ஏங்க வச்சுருக்காங்கன்னா பார்த்துக்கோங்களேன். நிச்சயமாக சமுத்திரக்கனி சாருக்கு இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக இருக்கும். அவருக்கு நம்ம டீம் சார்பாக மிகப்பெரிய கைத்தட்டல். ரம்யா பாண்டியன் இந்த படத்துடைய கதாநாயகி. ஜோக்கர் படத்தில் ஒரு கிராமத்து பெண்ணாக பார்த்துருப்பீங்க, ஆனால் இந்த படத்தில் டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஐடி மாடர்ன் கேலாக பார்க்குறீங்க. அவங்களுடைய அந்த காஸ்ட்யூம்லாம் பார்த்தீங்கன்னா பக்காவாக சூட்டாக இருக்குது. முக்கியமாக ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குற ஒரு பொண்ணுக்கு ரெண்டு குழந்தைகளை பார்த்துக்கிறது பெரிய விஷயங்க. இந்த படத்தில் தன்னுடைய இயல்பாக நடிப்பு மூலமாக வெளிப்படுத்தியிருக்காங்க. சமுத்திரக்கனிக்கு நடிக்கும் போது தானும் ஒரு மிகச்சிறந்த நடிகைன்னு தன்னுடைய ரெண்டாவது படத்துலேயே அவங்க ப்ரூவ் பண்ணிக்காங்கன்னு பார்த்துக்காங்க. இது எவ்வளோ பெரிய விஷயம். இனி வரும் காலகட்டங்களில் இவங்க இது மாதிரி கடைகளை சூஸ் பண்ணாங்கன்னா நிச்சயமாக தமிழ் இண்டஸ்ட்ரியில் அவங்களுக்குன்னு ஒரு நல்ல பேர் கிடைக்கும். நம்ம டீம் சார்பாக அவங்களுக்கு ஹேட்ஸ் ஆஃப். இயக்குனர் தாமிரா பொதுவாகவே கருத்து சொல்லக்கூடிய படமாக இருந்தால் எல்லாம் யோசிப்பாங்க, ஆனால் இவர் தன்னுடைய கருத்துக்களை ரொம்ப ஆழமாக தெல்ல தெளிவாக காட்சி அமைப்பில் காட்டிருக்காரு. அது ஸ்க்ரீனில் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். வசனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி சும்மா நறுக்கு நறுக்கு நச்சு நச்சுன்னு இருக்குது. வேலைக்காக உன்னோட சுயத்தை எடுக்கிறதா அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும், முக்கியமாக 100,000 ரூபாய் பணத்தில் சம்பாதித்தல காரு வீடு வசதியாக இருந்தாலும் 12,000 ரூபாய் வாங்க சம்பளத்தில் இருந்த அந்த நிம்மதி இதில் இல்லவே இல்லை. இந்த வசனங்கள்லாம் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ரொம்ப யதார்த்தமாக இருக்குது, அது பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். இதுக்காகவே நம்ம இயக்குனருக்கு ஒரு மிகப்பெரிய ஹட்ஸ் ஆஃப். சுஜா வருணி குற்றம் 24, கிடாரி போன்ற படங்களில் சின்ன சின்ன ரோல் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த படத்துலேயும் அவங்க கதாபாத்திரம் சின்ன ரோலாக இருந்தாலும் நெகட்டிவ் ரோல் சூப்பராக பக்கா பண்ணியிருக்காங்க. அதை ஸ்க்ரீனில் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். அதே மாதிரி தமிழ் இண்டஸ்ட்ரியில் கண்டிப்பாக இவங்களும் ஒரு மிகப்பெரிய ரவுண்டில் வருவாங்க அப்படிங்கிறது சந்தேகமே கிடையாது. ராதா ரவி சார் இவருடைய கதாபாத்திரம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நடிக்கவே இல்லை, இயல்பாக வாழ்ந்து காட்டியிருக்காரு. அதே மாதிரி காளி வெங்கட் சின்ன ரோலாக இருந்தாலும் அவருடைய கதாபாத்திரம் சூப்பராக இருக்குது. இந்த ஸ்க்ரீனில் பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும். அவங்களுக்கு நம்ம டீம் சார்பாக பெஸ்ட் விஷஸ். அடுத்ததா டெக்னிக்கல் டீம். முக்கியமாக நம்ம இசையமைப்பாளர் பாராட்டி ஆகணுங்க, ஜிஃப்ரான் சார். நிறைய படங்களில் அவருடைய டியூன்லாம் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்கும், ஆனால் இந்த படத்தில் கதைக்கேற்ற மாதிரி சூப்பராக டியூன் போட்டிருக்காரு. அது பாடலை பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும். எந்த ஒரு இடத்துலையும் பாடலுக்கும் கதைக்கும் சம்மந்தமே இல்லாமல் எல்லாம் கரெக்டாக மேட்ச் ஆகுது, துண்டாக தெரியாமல் பக்காவாக இருக்குது. அவருக்கு மிகப்பெரிய ஒரு ஹேட்ஸ் ஆஃப்.
அடுத்ததா கேமராமேன் மில்டன். அதாவது எந்த ஒரு இடத்துலையும் லைட்டிங்ஸை தேவையில்லாமல் அன்வான்டாக வைக்காமல் எங்கெங்கே தேவையோ கதைக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப அழகாக வச்சுருக்காரு. அந்த கேமராவை அவர் ஸ்க்ரீனில் ரொம்ப அழகாக யூஸ் பண்ணியிருக்காரு. அது ஸ்க்ரீனில் நீங்கள் படமாக பார்க்கும்போது கண்டிப்பாக உங்கள் மனசுலையும் கண்கள்லையும் பதியும். அவருக்கு நம்ம டீம் சார்பாக பெஸ்ட் விஷஸ், பாராட்டுக்கள். இந்த படத்தில் வேலை பார்த்த அத்தனை பேரும் தங்களுடைய பணிகளை சிறப்பாக செஞ்சு முடிச்சிருக்காங்க. படத்துடைய கதாநாயகன் சமுத்திரக்கனி, ரம்யா பாண்டியன் மற்றும் இந்த படத்துடைய இசையமைப்பாளர் ஜிஃப்ரான் சார் இருந்தாலும் சரி, இந்த படத்துடைய கேமராமேன் விஜய் மில்டன் மற்றும் இந்த படத்துடைய இயக்குனர் தாமிரா, எல்லோருமே அவங்களுடைய பணிகளை சிறப்பாக செஞ்சு முடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஹேட்ஸ் ஆஃப். இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, அன்பையும் உறவையும் நேசிக்கின்ற ஒரு உன்னதமான படம் அல்ல பாடம்.